السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து செயல்படுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே நம்முடைய இந்த பொன்னான நேரத்தை விடுமுறை நாட்கள் என்றும் பாராமல் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த நேரத்தை செலவிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த உரையின் பயனை அல்லாஹு தஆலா நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சிறிய பையன் முதல் வயது முதிர்ந்த முதியவர் வரைக்கும் தேடிக்கொண்டிருப்பது நிம்மதி. எங்கே நிம்மதி என்று பாடல்கள் பாடக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவரும் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு பள்ளி மாணவனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு பள்ளி தேர்வுகள், பள்ளி பாடங்கள் என்று அவனது மனம் ஒரு நிம்மதி இல்லாமல் அதை பற்றிய கவலையிலேயே இருப்பான். இது ஒரு கல்லூரி மாணவன் எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு படிப்பு முடித்து விட்டது என்று சந்தோஷப்பட வேண்டாம் முடியும் என்றால் அதற்கு பிறகு வேலை தேட வேண்டும் என்ற கவலை வந்துவிடும். ஒரு வாலிபன் வேலைக்கு சென்று விட்டான் என்றால் அந்த வேலை கிடைக்கின்ற வரைக்கும் அவன் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பான். அந்த வேலை கிடைத்துவிட்டால் அடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். திருமணம் முடித்துவிட்டால் அடுத்து என்ன கவலை? குழந்தை வேண்டும். நிம்மதி இருக்காது. கல்யாணம் முடித்து விட்டால் அடுத்த கேள்வி என்ன? எதுவும் விசேஷமா என்ற கேள்விதான் மக்களிடம் இருக்கும். குழந்தை பெறும் வரை நிம்மதி இல்லை. சரி, குழந்தை பெற்று விட்டோம் என்றால் நிம்மதியா என்றால் அதுவும் இல்லை. குழந்தைக்கான செலவுகள், அந்த குழந்தை பண்ணுகின்ற சேட்டை, பருவ வயதை அடைந்துவிட்டால் அவன் சொல் பேச்சை கேட்காமல் இருப்பது, இப்படி என்று கவலை நீண்டு கொண்டே போகின்றது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு அரசனை எடுத்துக்கொள்வோம் அல்லது ஒரு பிரதமரை எடுத்துக்கொள்வோம், அவர் நிம்மதியாக இருக்கின்றாரா என்றால் அவருக்கு நாட்டை பற்றிய கவலை, தன்னுடைய ஆட்சி கலைந்து விடுமோ, என்னதான் ஏசி ரூமிலே பஞ்சு மெத்தையிலே படுத்தாலும் இரவிலே தூக்கம் வராது, கவலை சூழ்ந்து கொண்டிருக்கும். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு ஏழை நினைப்பான், ஒரு பணக்காரன் அவன் நிம்மதியாக இருக்கின்றான், அவன் செட்டில் ஆகிவிட்டான் என்று நினைப்பான். ஆனால் அந்த ஏழை
வெயிலிலே ஒரு மரத்தடியிலே நிம்மதியாக தூங்கிவிடுவான். ஆனால் இந்த பணக்காரராக இருக்கும் அந்த பணக்காரர் பஞ்சு மெத்தையிலே குளிரூட்டப்பட்ட அறையிலே தூங்கினாலும் அவரால் தூங்க முடியாது. கவலைகள் பல இருக்கும். வியாபாரத்தை பற்றிய கவலை இருக்கும், தன்னுடைய சொத்துக்களை பற்றிய கவலை இருக்கும், அல்லது அவருக்கு ஒரு நோய் இருக்கும். அவன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியால் பிரியாணியை சாதாரணமாக சாப்பிடுவான், இனிப்பு பலகாரங்களை சாதாரணமாக சாப்பிடுவான். ஆனால் அந்த முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த எஜமானன் அதை சாப்பிட முடியாது, சர்க்கரை நோய் இருக்கும், டாக்டர் கட்டுப்பாடு விதித்திருப்பார். இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலை தொடர்கின்றது. ஒருவருக்கு நல்ல தருதலையான பிள்ளைகள் இருக்கும், சில பேருக்கு நல்ல மனைவி அமையாமல் இருக்கும், சில பேருக்கு கண் இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு கால் இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு நோய்கள் இருக்கும். இப்படி இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணிலே ஒரு கட்டத்தை வரைகின்றார்கள். அந்த கட்டத்திலே ஒரு நேர் கோடு போடுகின்றார்கள். போட்டுவிட்டு சொல்கின்றார்கள், இதுதான் மனிதனுடைய வாழ்நாள். பிறகு அந்த கட்டத்தை குறுக்கு கோடு போடுகின்றார்கள். போட்டுவிட்டு சொல்கின்றார்கள், இந்த கோடுகள் தான் அவனை வந்து சேரக்கூடிய சோதனைகள். இப்படி அவன் ஒவ்வொரு கட்டத்தை சோதனைகளை தாண்டினாலும் கடைசியாக அந்த கட்டத்தில் முடியக்கூடிய அந்த கோடு மரணம் அவனை சூழ்ந்துவிடும். அவன் என்னதான் சோதனைகளை கடந்து சென்றாலும் மரணம் அவனை பிடித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நிம்மதியை தேடி பிற மதங்கள் என்ன சொல்கின்றன? தியானங்கள் பண்ணுங்கள், யோகாசனம் பண்ணுங்கள், அல்லது தவம் இருங்கள் என்று வேறு வேறு வழிமுறைகளை காட்டி தருகின்றது. ஆனால் உண்மையான மார்க்கமாகிய இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது என்றால், இந்த நிம்மதியை யார் படைத்தானோ அந்த ரப்பிடம் செல்லுங்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், என்னை நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கின்றேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி மறக்காதீர்கள், என்னிடம் வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லதீன ஆமனு வ ததுமைன்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி ததுமைன்னுல் குலூப். நம்பிக்கைக்கு அல்லாஹ்வை நம்பியிருக்காங்களே, அவங்களுடைய உள்ளங்கள் எப்படி அமைதியாகுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நினைவால் மட்டும்தான் அது அமைதி அடைகின்றது. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான். நிம்மதி நிம்மதி என்று தேடிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் அந்த நிம்மதியை படைத்தவன் யார், அவனிடம் நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு நிம்மதியை தா. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய நினைவு மட்டும்தான் நமக்கு நிம்மதியை பெற்றுத்தரும். இந்த உலகத்தில் சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு சோதனையை கடந்தால் இன்னொரு சோதனை, இன்னொரு சோதனையை கடந்தால் இன்னொரு சோதனை. ஆனால் நாம் அல்லாஹ்வை நினைக்கின்றோமா? சோதனை வந்துவிட்டால் அதற்குண்டான வழிகளைத்தான் தேடுகின்றோம். வியாபாரத்தில் நமக்கு நஷ்டமடைந்து விட்டதென்றால் நாலு பேர் உதவ மாட்டார்களா, நமக்கு நம் உறவினர்கள் நமக்கு கடன் தர மாட்டார்களா, இந்த வீழ்ச்சியில் இருந்து நான் மீளுவதற்கு ஒரு வழி கிடைக்காதா என்று உலகத்தை தான் நாடுகின்றோம். அல்லது ஒரு வீடு கட்ட வேண்டும், வீடு கட்டி பாதியிலே நிற்கின்றது, கடனாகிவிட்டோம், இப்போ நாம் என்ன செய்வோம், உலகத்தில் தான் வழியை தேடுவோம், யாரிடமாவது கடன் கிடைக்காதா, நகையை விற்க முடியுமா என்று தான் நம்ம கேட்பதும். அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் செல்ல மாட்டோம். அல்லாஹ் தஆலா திருமறையில் என்ன கூறி காட்டுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் உள்ளங்கள் அல்லாஹுடைய நினைவு இருந்தால் மட்டும்தான் அமைதியாகும். பாருங்க, இஸ்லாம் எப்படி காட்டி தருது பாருங்க. இன்னைக்கு ஒருவன் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுதே கவலையோடு தான் வந்திருப்பான். நம்ம இன்னைக்கு தூங்கி எழுந்திருக்கிறோம் என்றால் காலையில் எழுந்த உடனே நமக்கு, ஆஹா ஒரு பள்ளி மாணவன் வந்து இன்னைக்கு எக்ஸாம் இருக்கின்றதே, எழுதணுமே, நல்லபடியாக எழுதணுமே, அல்லது பள்ளிக்கூடம் போகணுமே, இந்த ஹோம்ஒர்க் பண்ணலையே, அதுக்கு பதில் சொல்லி ஆகணுமே என்ற கவலையோடு தான் காலையில் எழுந்திருப்பான். மனசு அப்படி பாரமாக இருக்கும்.
அதே ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பணியாளர் வேலைக்கு செல்லக்கூடிய ஆட்களை எடுத்துக்கொண்டால், இன்னைக்கு இந்த வேலை பெண்டிங்கில் இருக்குது, ஓனர் கேட்பார இன்னைக்கு இவ்வளோ கஷ்டமான வேலை இருக்குது என்ற ஒரு கஷ்டத்தில் எழுந்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவரும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே கவலையோடு தான் எழுந்திருப்பாங்க. அதனால தான் சில பாருங்கள், சில ஹார்ட் அட்டாக்லாம் அதிகாலையில் நடக்கும். எழுந்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பாதிப்பு இருக்கும் மனசில். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு காலையில் எழுந்த உடனேயே அல்லாஹ்வை புகழ சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். காலையில் எழுந்த உடனே அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எதுக்கு என்னை மரணிக்க செஞ்சுட்டு திரும்ப என்னை உயிர்ப்பிச்சானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனிடமே நாங்கள் திரும்ப சொல்ல இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றானா இல்லையா, தூக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே கைப்பற்றிடுறான், தான் நாடியவர்களை தான் விடுறான். சில பேர் அல்லாஹ் தஆலா அப்படியே தூக்கத்திலேயே மரணிக்க செய்து விடுவான். அப்போ நம்மளை அடுத்த நாள் உயிர்ப்பித்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹை புகழும் பொழுது நம்ம உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருது, அதற்குண்டான நன்மைகள் எழுதப்படுது நமக்கு. அல்லாஹ் எழுந்த உடனே அல்லாஹ்வுடைய நினைப்பு. அடுத்து பாருங்க, இதே மற்ற மதங்களை எடுத்துக்கணும்னா அவங்க தான் போய் கடவுளை எழுப்புவாங்க, அவங்க தான் ஒரு பாடல்களை போட்டு கடவுளை எழுப்புவாங்க. ஆனால் நம்மளை அல்லாஹால புகழ சொல்கிறான் முதல்லையே. அடுத்து நம்மளுக்கு என்னென்னா, இந்த பாரமாக இருக்கின்றது இல்லையா, இந்த பாரமாக இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்னவென்றால், ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோட தொழுவாமல் இருக்கிறது. ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோட தொழுவாமல் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோட தொழுகின்றாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றார். அப்போ நாம் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோட தொழுகிட்டோம்னா அல்லாஹுடைய பொறுப்பில் நாம் வந்துடுறோம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நம்ம ஒவ்வொருவரும் இரவிலே தூங்க செல்லும் பொழுது ஷைத்தான் நம்முடைய கழுத்துக்களை மூன்று முடிச்சுகளை போட்டு விடுகின்றான். காலையில் எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்று கூறிவிட்டால், அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. திரும்ப அவர் எழுந்து அழகான முறையிலே ஒழு செய்து விட்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறிவிட்டால் இன்னொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. மூன்றாவது அவர் ஃபஜ்ரை தொழுது விட்டால் மூன்றாவது முடித்தும் அவிழ்ந்து விடுகின்றது. அவர் அந்த காலையை ஒரு சந்தோஷமான நிலையிலே அடைவார். இல்லாவிட்டால் அந்த காலை அவருக்கு ரொம்ப சோம்பலாக இருக்கும், கவலையாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். அப்போ நாம் ஃபஜ்ரு தொழுவாமல் நீங்கள் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி சமுதாயம் வேலை பழு, இன்றைக்கி தூக்குற டைமே மாறி போயிடுச்சு. எல்லாருமே எல்லாருடைய டைமிங்குமே 12 மணிக்கு மேலே தான் தூங்கணும் என்று ஆக்கிவிட்டார்கள். வெளிநாடுகளில் போனால் இரவும் பகலாகிவிட்டது. என்றைக்கு இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு பல விதமாக பரிமாணங்களாகி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த வெளிச்சம் இரவு நேரத்தில் கூட பகல் மாதிரி தான் இருக்குது. கார்கள் வாகனங்கள் பறக்கின்றன, மக்கள் வந்து இரவு நேரங்களிலும் நடமாடுவதை நாம் பார்க்கின்றோம். தூங்குவதென்றால் 12 மணி 1 மணி என்று ஆகிவிட்டது. ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க தேவையில்லை என்ற அளவிற்கு 12 மணிக்கு படுத்தால் ஒரு 8 மணிக்கு எழுந்திருப்போம் அல்லது 7 மணிக்கு எழுந்திருப்போம். யார் இந்த ஃபஜ்ரு தொழுகாமல் சூரியன் உதித்த பிறகு எழுந்திருக்கின்றாரோ அவர் சைத்தானுடைய அந்த முடிச்சோடு தான் எழுந்திருப்பார். அந்த முடிச்சு இருக்கும் போதெல்லாம் அவர் அந்த நாள் மந்தமாகத்தான் கழியும். அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரு தொழுது விட்டு பள்ளியிலே அமர்ந்திருப்பார்கள். அமர்ந்து சஹாபாக்களை எல்லாம் பேசிக்கொண்டு பழைய அதை பின் முன்னாடி நடந்த அந்த சம்பவங்களை நினைத்து சிரித்து கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருப்பார்கள், சூரியன் உதிக்கும் முறை வெளியே செல்ல மாட்டார்கள். அப்போ நமக்கு காலையில் நபிசாசன அந்த நேரத்தில் காலை நேர துவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றானா இல்லையா, நீங்கள் மாலை பொழுதை அடையும் பொழுதும் காலை பொழுதை அடையும் பொழுதும் அந்தி நேரத்திலும் நண்பகலிலும் அல்லாஹுவை துதியுங்கள், வானங்களிலும் பூமியிலும் அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் தஆலா மேலும் கூறி காட்டுகின்றான்,
உமது இறைவனின் பெயரை காலையிலும் மாலையிலும் நினைப்பீராக. மேலும் அல்லாஹ் சொல்றான், உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தம் இல்லாமலும் நினைப்பீராக. கவனமற்றவராக ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ்தான் அந்த நினைப்பதை விட்டும் நீங்கள் கவனமற்றவராக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து பாருங்க, அல்லாஹால மேலும் சொல்றான், தன்னுடைய இறைவனின் திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய மக்களுடன் உம்மை கட்டுப்படுத்திக் கொள்வீராக. இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நாடி உமது கண்களை திருப்பி விடாதீர்கள். நம்மை நினைப்பதை விட்டும் எவனது சிந்தனையை நாம் மறக்கடிக்க செய்து விட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாதீர்கள். அவன் தனது மனோச்சையை பின்பற்றுகின்றான். அவனது காரியம் வரம்பு மீறுவதாக உள்ளது. மேலும் அல்லாஹ் வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான், இறை இல்லங்கள் உயர்த்தப்படவும் அதில் தனது பெயர் நினைக்கப்படவும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டுள்ளான். அதில் காலையிலும் மாலையிலும் அவனை சில ஆண்கள் துதிக்கின்றார்கள். அவர்களை வணிகமோ வர்த்தகமோ அவர்களை அல்லாஹுவின் நினைவை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜகாத் கொடுப்பதை விட்டும் திசை திருப்பாது. பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறும் அந்த நாளை அஞ்சுவார்கள். இப்போ அல்லாஹால சொல்கிறான், சில ஆண்கள் பள்ளியாசலேருந்து அல்லாஹ் தூச்சிட்டு இருப்பாங்க, அவங்கள பிஸ்னஸோ அல்லது மற்ற வணிக மற்ற விதோ அவங்களுக்கு என்ன செய்யாது, அல்லாஹுடைய நினைவை விட்டு அவர்களை திசை திருப்பாது என்று அல்லாஹால கூறி காட்டுகின்றான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலை நேரத்தில் ஓதக்கூடிய அந்த துவாக்களையும் மாலை நேரத்தில் சொல்லக்கூடிய துவாக்களையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த துவாக்களுடைய ஆழங்களை பார்த்தால் நமக்கு அந்த நிம்மதி தானாக வந்துவிடும். காலையில் எழுந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். இந்த காலை நேரத்தை எப்படி நாம் அடைந்தோம் என்றால், இந்த காலை நேரத்துடைய ஆட்சி அல்லாஹ்விடத்தில் இருக்கும் பொழுது நாம் இந்த காலை நேரத்தை அடைந்தோம், அவனுக்கே புகழ் அனைத்தும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் கிடையாது, அவன் தனித்தவன், அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் என்று புகழ்ந்து விட்டு அடுத்து சொல்வார்கள், ரப்பி அஸ் அலுக ஹைர மாஃபி ஹாதல் யோமி ஹைரமா பாதா. இறைவா, இந்த நாளுடைய நன்மையை உன்னிடத்திலே வேண்டுகிறேன், அதற்கு பிறகு உள்ள நன்மையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். ரப்பி அவுது பிக்க மின்ஷர்ரி மாஃபி ஹாதல் யோமி ஓ ஷர்ரிமா பாதா. இந்த நாளுடைய கெட்டதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், அதற்கு பிறகு உள்ள அந்த கெட்டதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறிவிட்டு, ரப்பி அவுது பிக்க மினல் கசல், சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஓ அவுது ரப்பி அவுது பிக்க மினல் கசலி ஓ சூயில் கிபர், மோசமான முதுமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். முதுமை வந்து விட்டால் நம்ம இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா, படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. படுத்த படுக்கை ஆயிட்டோம்னா அவர்களுக்கு மலம் சலம் எல்லாம் நம்ம அதிலேயே பாயிலே போயிடுவாங்க. பெற்ற மக்கமார்கள் கூட அசிங்கப்படக்கூடிய நிலைமைக்கு அவங்க ஆயிடுவாங்க. அந்த நிலையெல்லாம் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டெய்லி காலையில் துவா செய்கிறாங்க. தினமும் அவங்க செய்யக்கூடிய துவாவில் இந்த துவா இருக்குது, மோசமான முதுமையை விட்டு என்னை பாதுகாத்து விடுவாயாக. வ சூயில் கிபரி வ அவுது பிக்க மின் அதாபின் ஃபின்னாரி வ அவுது பிக்க மின் அதாபின் ஃபில் கபர். நரகத்துடைய வேதனையை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், கபருடைய வேதனையை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துவாவை காலையில் ஓதுவாங்க, மாலை நேரத்தை அடைஞ்சு விட்டாலும் அதே துவாக்கை ஓதுவாங்க. அதில் அம்சைனா வ அம்சல் முல்கு அப்படின்ற வரும், அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். இந்த மாலை நேரத்தை, இந்த மாலை நேரத்துடைய ஆட்சி அல்லாஹ்விடத்திலே இருக்கும்போது நாங்கள் அடைந்தோம், அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறிவிட்டு மேற் சொன்ன அனைத்து துவாக்களையும் சாயங்கால நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு இந்த துவாவை ஓதுவார்கள், பின்பு சூரியன் மறைவதற்கு முன்பு இந்த துவாவை ஓதுவார்கள். அடுத்து பாருங்க, இந்த காலை நேரத்துடைய பரக்கத்,
ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திற்காக நம்முடைய சமுதாயத்திற்கு துவா செய்தார்கள் என்றால் அந்த நேரம் என்னவென்றால் காலை நேரத்துடைய அந்த காலை நேரம், அந்த நேரத்தை அதிகாலை நேரம், அந்த நேரத்தை தான் நான் உட்பட இன்று எல்லாருமே வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய வேலை பழு எல்லாம் காரணமாக ஃபஜ்ர் சொல்லிட்டு அப்படி தூங்கிடுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே துவா செய்கின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா, இறைவா என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலை நேரத்திலே பரக்கத் செய்வாயாக. நம்ம இன்றைக்கி அதை உணரலாம். நாம் அந்த ஃபஜ்ர் தொழுகிட்டு தூங்காமல் இருந்தனா அந்த நாளுடைய அந்த நாள் நீளம் இருக்கின்றது அது அதிகமாக இருக்கும். அந்த காலை நேரத்திலே மனது குதூகலிக்கும். நாம் பெருநாட்களிலே பார்த்துருப்போம் இல்லையா, பெருநாள் என்றாலே சந்தோஷம் நம்ம ஊருக்கு வந்துவிடும். இந்த காலை நேரத்தில் பறவைகளுடைய அந்த சத்தம், அந்த இயற்கையான அந்த காற்று, அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோமோ அதில் நமக்கு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா அதிலே தருவான். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஸஹர் பின் வாதிமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத் செய்வாயாக என்று துவா செய்வார்கள். மேலும் அவர்கள் சிறிய படையோ அல்லது பெரும் படையையோ அனுப்பி வைக்கும் பொழுது அவர்கள் அதிகாலை நேரத்திலேயே அனுப்பி வைப்பார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். கூறிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அதன் பிறகு என்னுடைய வியாபாரத்தை காலை நேரத்திலே தொடங்கி விடுவேன், அதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்னை செல்வந்தனாக ஆக்கினான் என்று அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இன்று நாம் பார்க்கிறோம் இந்த பிராமண சமுதாயம் இதில் நல்ல உறுதியாக இருக்கு. அவர்கள் காலையிலே எழுந்து விடுவாங்க. எழுந்து பார்த்தோம்னா அவங்களுடைய வீடுகளெல்லாம் பார்த்தோம்னா அந்த தெருப்பக்கம் போனாலே குதூகலமாக இருப்பாங்க. அவங்க பேப்பர் படிப்பதாக இருக்கட்டும், அந்த வீட்டு வாசல் பெருக்கதாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளை எழுப்பி படிக்க வைப்பதாக இருந்தாலும் அவர்கள் அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அதன் மூலம் இன்றைக்கி பார்க்குறோம் அவங்க உயர்ந்த இடங்களிலே நல்ல படிப்பில் அவங்க நல்ல உயர்வான இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறோம், நம்ம படிக்கிறாங்க கூட பிள்ளைகள் என்ன சொல்கிறோம், அதிகாலை நேரத்தில் படிக்க வைங்க மண்டையில் ஏறுவோம் என்று சொல்கிறோமா இல்லையா. இந்த அதிகாலை நேரத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நேரத்திலே நாம் அடைந்து விட்டால் என்றால் மனது ஒரு நிம்மதியாக இருக்கும். அந்த நேரத்திலே நாம் அடைந்து அதில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பறக்கத்திருக்கின்றது. அடுத்து இந்த திக்ருகளை பண்ணாதவுடைய நிலையை பற்றி அல்லாஹு தஆலா கடுமையாக நம்மை எச்சரிக்கின்றான். அல்லாஹுவின் நினைவை விட்டும் ஒதுங்கி இருக்கிறோமா இல்லையா, அல்லாஹுவை நினைவுபடுத்தாமல் ஏதோ தொழுதோம் போனோம் எந்த ஒரு நினைப்பு இல்லாமல் இருக்கிறத பற்றி அல்லாஹு தஆலா நபிஸ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், தம் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுகின்றவரின் நிலையானது உயிருள்ளவரின் நிலைக்கும் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றாதவரின் நிலை உயிரற்றவரின் நிலைக்கும் ஒத்திருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ யார் ஒருவர் வந்து இறை நினைவை விட்டு தள்ளி இருக்கின்றாரோ அவரை வந்து ஜனாசாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பு சொல்கிறாங்க. உயிர் இல்லைன்னா என்ன அர்த்தம், ஜனாசா. அப்போ யார் வந்து அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உயிருள்ள ஒரு ஆத்மா, உயிருள்ள ஒரு ஆள் எப்படி இருக்கின்றாரோ அதற்கு ஒப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். யார் திக்ரு செய்யாமல் இறைவனை நினைவு கூறாமல் இருக்கின்றார்களோ அவரை ஒரு மையத்துக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக கூறுகின்றார்கள். அதே மாதிரி இந்த நிம்மதி இல்லை நம்ம தூண்டு விடக்கூடாது. இன்றைக்கி ஒருவர் நம்முடைய ஒரு பாப்பா இருக்கின்றார், திடீரென்று மூத்தாகிவிட்டார், உடனே நாம் நினைச்சே கூடாது, தூண்டு விடக்கூடாது, ஐயோ நம்ம பாப்பா இறந்துட்டாரே இனி யார் நமக்கு இருப்பாங்க என்று மனசு நொந்து விடக்கூடாது. அடுத்து பார்த்தா வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வந்துடுச்சு அல்லது குடும்பத்தில் பிரச்சனை, நோய், திடீர் மரணங்கள், இப்படி நம்மளுக்கு சோதனைகள் வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கிக்கொண்டே இருக்கும். இதில் நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு போரும் நாம் அதில் அப்படியே தூண்டு போய்விடக்கூடாது. நாம் என்ன நினைக்கும் என்றால் ஒரு ஹதீஸ் நமக்கு அழகான ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நபி தோழர் ஒரு சின்ன குழந்தைய கூட்டு வருவார், ஒரு சிறுவனை கூட்டு வருவார், 5 வேளை தொழுகைக்கும் கூட்டு வருவார். அவனோட விளையாடி கொண்டு சிரிச்சு கொண்டு சந்தோஷமா இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து சிரிப்பாங்க, அந்த பையனை பார்த்து சிரிப்பாங்க. ரொம்ப பிரியமான பையன் அவருக்கு.
அந்த பையனை வந்து அவர் எப்பவுமே அவளோட வச்சுட்டு கொஞ்சிட்டு இருப்பார். கொஞ்ச நாள் கழித்து அவரை காணும் பள்ளிவாசலில், அவரை காணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக பார்க்குறாங்க, அவர் இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த சிறுவனோடு வருவார், ஒரு சிறுவனை வச்சு விளையாடிட்டு இருப்பார், அந்த அவரை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி தோழர்கள்லாம் சொல்கிறாங்க, யார் சொல்லலா, அவங்களுக்கு தெரியாதா, அவருடைய அந்த சின்ன பிள்ளை மரணிடுச்சு, மரணத்து இறந்து விட்டது என்று சொல்கிறாங்க. அப்போ வாங்க நபி சாந்திரா, வாங்க நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவர் அங்கே அழுது கொண்டு இருக்கிறார். அழுது கொண்டுட்டு இருந்தால் நாமளாம் என்ன சொல்லுவோம், போய் பொறுத்துக்குங்க, பொறுமையாயிருங்க, நாமளும் போதான் போகிறோம், அல்லாஹ்வுல இப்படி போ நபி சொல்லா சொல்ல அங்கே வந்து போய் சொல்கிறாங்க. அவரை பார்த்து சலாம் கொடுத்து சொல்கிறாங்க, உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, மறுமையிலே உன்னுடைய பிள்ளை சொர்க்க வாசலில் நின்று உன்னை வரவேற்பான, அதற்கு உனக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்குறாங்க. அவர் நபித்தோழர் சிரிச்சிடுற நபித்தோழர், அப்போ மறுமையில சொர்க்கத்தின் வாசலிலே உன்னை வரவேற்பதற்காக வேண்டி உன் மகன் நிற்பான், அது உனக்கு சந்தோஷத்தை தரவில்லையா என்று உளப்பூர்வமாக என்ன செய்வோம், இன்னைக்கு ஒரு அறிவுபூர்வமாக சொல்லுவோமா இல்லையா, அழகாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு நம்ம இந்த அதிசயம் என்ன பார்க்குறோம், நம்ம ஒரு இறந்துட்டோம்னா அப்படியே மண்ணோட நான் மக்கி போயிடுவோமா, எல்லாரும் போய்தானே ஆகணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் எதை கொண்டு வெறுண்டு ஓடுகின்றார்களோ அந்த மரணம் பின்னாடி வரும்னு நல்லா சொல்லலை, அது முன்னாடி வந்து நிற்கும். நாம் எதை பார்த்து பயந்து ஓடுறோமோ அந்த மரணத்தை அல்லாஹ் எதை சொல்கிறான், முன்னாடி வந்து நிற்கும் சொல்கிறான், அது உங்களை வந்தடைன்னு சொல்கிறான். அப்போ நம்ம எல்லாருமே மரணிக்கக்கூடியவங்க தான். அப்போ நம்முடைய இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம வாப்பா இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்னும் நம்மளுக்கு யார் சம்பாதிச்சு போடுவா, இன்னும் நம்ம பா அப்படி அந்த மாதிரி யோசனை வந்துடும். ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி இனி யார் என்ன காப்பாற்றுவாங்க, இப்படி யோசிக்கிறோமா இல்லையா. ஒரு மருத்துவர் அழகாக சொல்லுவார், ஒரு மருத்துவர், இன்றைக்கி நாம் ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறா இருந்தால், அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய படிக்க வச்சு பெரிய பையனாக்கி காலேஜ் முடித்து அவன் வேலைக்கு போ சம்பாதிக்கக்கூடிய வயசு வர வரைக்கும் அவனுக்கு செலவழிக்கக்கூடிய அந்த தொகையானது அவர் ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக சொல்லும்போது 1.5 கோடி வரும், 1.5 கோடி வரும் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு சிறுக சிறுக போகிறதுனால நமக்கு தெரியாது, குழந்தைக்கு அதுக்கு பிரசவ செலவு, அதுக்கு மருத்துவ செலவு, படிப்பு செலவு, உணவு செலவு, அவர் கல்லூரி செலவு, இப்படியே நம்ம அந்த பையனை வளர்த்து அவன் சம்பாதிக்கக்கூடிய வயது வர வரைக்கும் அவனுக்கு ஆகக்கூடிய செலவு தோராயமாக 1.5 கோடி அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சில பேர் குழந்தை பார்த்தா நம்ம செட்டில் ஆகிட்டு கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நம்ம வந்து கல்யாணம் முடிச்சிட்டோம் செட்டில் ஆகிட்டு குழந்தைய பார்த்துக்கலாம், இந்த குழந்தை பெறாமல் இருந்தால் அந்த தொகையை வச்சு ஒரு வீடு கட்டலாமா இல்லையா, யாராவது கட்ட முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை உணவளிக்கின்றான், அந்த 1.5 கோடி அந்த குழந்தை பிறந்தால் மட்டும்தான் வரும். இப்படி ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை எழுதியிருக்கின்றான், எழுதப்பட்டு விட்டது. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறோம் நம்ம, ஐயோ அதே மாதிரி சில பேர் பார்க்குறோமா இல்லையா, நம்ம பெருமை அடிப்போம், நான் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, பார்த்துக்க நான் தான் குடும்பத்தில் இது, நான் போயிட்டேன்னா உங்களுக்கு யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான் அவரை தான் முதல்ல தூக்குவான், அல்லாஹ் தஆலா அவரை தான் முதல்ல தூக்குவான். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறாங்க, இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வராரு, வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, யார சொல்லலா ஒட்டகத்தை போட்டி விடுவோமா அப்படின்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் வந்து எப்பொழுதுமே ஜெயித்திடும், ஜெயிச்சிடும், அது என்ன செய்ய தோத்ததே கிடையாது இது வரைக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஒட்டகம் அது. கிராமவாசி வந்து கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகே ஒட்டகத்தை நம்ம பந்தயம் விடுவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது கிராமவாசியுடைய ஒட்டகம் ஜெயிச்சிடுது. இது இன்னைக்கு காலத்தில் நம்முடைய ஒரு அரசியல்வாதியோ ஒரு பிரதமரோ இது தோத்துட்டுனா என்ன ஆகும், பெரிய பிரச்சனையாகும். ஆனால் சஹாபாக்கள் அதே மாதிரி ஒரு தலைவருடைய ஒட்டகம் இல்லையா, ஒரு ஆன்மீக தலைவர், உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் தோத்தன சஹாபாக்கள்லாம் மனசில் வந்து போயிடுச்சு. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்திலே உயர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு முறை அதை தட்டி விடுவது அல்லாஹ்வுடைய கடமையாகும் என்று சொல்கிறாங்க. எதா இருக்கட்டும், இந்த உலகத்தில் எது உயர்ந்து வந்தாலும் சரி அதை அல்லாஹ் தஆலா ஒரு முறை தட்டி விட்டுருவான். இன்றைக்கி நாம் சொல்லலாம், நான் இல்லைனா இந்த குடும்பத்தில் எப்படி இந்த குடும்பம் என்னால் தான் ரன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, அல்லாஹ் தஆலா உடனே தூக்கிடுவான், நீ இல்லாமல் தான் இது நடக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த ரிஸ்கை எழுதியிருக்கின்றான். எப்படி எல்லாருக்கும் அனைவருக்கும் மரணம் வருமோ
அதே போல ஒவ்வொருவரும் அவருடைய ரிஸ்கை அடையாமல் மரணிக்க மாட்டார்கள். அப்போ இன்றைக்கி நாம் வந்து நம்மளுடைய உறவினர் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? துக்கம் வரும். இந்நாள் இல்லாஹி வ இந்நாளி ராஜு சொல்கிறோமே இல்லையா, நாமும் அல்லாஹ்வுக்குரியவங்க தான், அல்லாஹ்விட்ட சிலர். ஆனால் நாம் மறுமையை தான் நாம் நோக்கமாக கொள்ள வேண்டும். இவர் இங்கிருந்தால் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பாரு, அல்லாஹு தாலா மறுமையில் சேர்த்து வைப்பான், மறுமையில் இதை விட சிறந்த நமக்கு அல்லாஹு தாலா தருவான், அவரை சிறந்தவராக ஆக்கி தருவான். இப்படி நாம் வந்து ஒரு குழந்தை இறந்துடுச்சா, நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா இல்லையா, ஒருவருக்கு மூணு பெண் குழந்தைகள் இறந்து விட்டால் அவர்கள் சொர்க்கத்தை, அவங்க வந்து நரகத்தை கடக்கவே மாட்டாங்க. நரகத்தை, இந்த ஒரு அனைவரும் நரகத்தை கடந்து தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் நரகத்தை கடப்பாங்களே தவிர அவர்கள் நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள். அப்போ நம்ம இந்த உலகத்தில் கூடிய நம்ம வசனம் அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம்தான், பசியாலும் அச்சத்தாலும் செல்வங்களாலும் அல்லாஹ் தான் நம்ம சோதிப்பான், பொறுத்து கொள்வோருக்கு நற்செய்தி கூறுகிறாக. அந்த நற்செய்தியை தான் நான் எதிர்பார்க்கணும். அல்லாஹ்வுத்தாலா இதன் மூலமாக எனக்கு நற்செய்தி வைத்திருக்கிறான். நாம் ஒரு பொருளை இழந்து விட்டோம் என்றால் இதன் மூலமாக அல்லாஹ்வுத்தாலா எனக்கு நற்செய்தி வைத்திருக்கிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நினைச்சக்கூடாது, தூண்டு போய் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மறந்துவிடக்கூடாது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றில் போன உடனே என்ன செஞ்சாங்க, திக்ரு தான் முதல்ல பண்ணாங்க, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல்லாலமீன், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தனை செய்துட்டே இருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயில் துன்பப்பட்ட போது அவங்க அல்லாஹ்வை நினைவு கூர்றாங்க. அப்போ நாம் ஒவ்வொரு நேரத்திலுமே வந்து அல்லாஹ்வை, ஒவ்வொரு துன்பத்திலும் சரி நிம்மதியில்லாத நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்த துஆக்கள் இருக்கின்றது. என்ன துஆக்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜிஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுபுனி வ வலை தைனி வ கலபத்தி ரிஜால். இது ரொம்ப ஒரு முக்கியமான துவா. நாம் தினமும் இதில் நம்ம என்ன செய்வோம், எதிலையாச்சும் உள்ள நாம் நிம்மதி இல்லாமல் இருப்போம். அல்லாஹுவே, கவலையில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் பலஹீனத்தில் இருந்தும் கோழைத்தனத்தில் இருந்தும் கருமித்தனம் கஞ்சத்தனத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் மக்களுடைய அந்த அடக்குமுறை இருக்கின்றதா இல்லையா, அதை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன். இதை நபிசாத அதிகமாக சொல்லுவாங்க. ஒருவருக்கு துக்கம் வந்துடுச்சுன்னா அடுத்து கவலை வரும். கவலை வந்தால் என்ன ஆவார், பலஹீனமாயிடுவார். பலகீனமானால் அவருக்கு என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு சோம்பல் தனமாக தான் இருப்பார், எதையும் செய்ய மாட்டார். அடுத்து கோழைத்தனம் வரும், கோழைத்தனம் வந்து கருமித்தனம் வரும். அப்புறம் கடன் வாங்குவார், அப்புறம் அவர் அந்த கடனுக்காக வேண்டி மக்களிடத்தை அடக்குமுறை ஆவார். இதை நான் சொல்கிறது, இது ஹதீஸ், அந்த துவா அப்படி வருகிறது. நான் இதை ஒரு கோர்வையாக சொல்கின்றேன், இருக்கின்றதா இல்லையா. ஒரு மனசில் ஒருத்தனுக்கு துக்கம் வந்துருச்சுன்னா எதுவுமே ஓடாது, ஒரு பாரமாகவே இருக்கும், ஒரு வேலை செய்ய ஓடாது. ஒரு ஒரு ஆள்கிட்ட பேசாதா கூட நம்ம கேட்போமே தவிர மனசு அந்த துக்கத்தில் தான் இருக்கும், மைண்டு அந்த துக்கத்தில் இருக்கும், கவலை அதன் மூலமாக கவலை கொள்வோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒவ்வொன்றிலிருந்தும் காலையிலையும் மாலையும் துவா செஞ்சு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அல்லாஹுமை நீ அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜிசி வல் கசலி வல் புக்லி வல் ஜுபுனி வல் லலை தைனி வ கலபத்தி ரிஜால் என்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க இன்னொரு துவா, இன்னொரு துவா என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நியமத்திக் வ தஹவுலி ஆஃபியத்திக் வ ஃபுஜாதி நியமத்திக் வ ஜமீ சஹத்திக். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, யா அல்லாஹ், உன்னுடைய அருள் குடைகள் முற்றிலுமாக என்னை விட்டு நீங்குவதில் இருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம் செல்வம் போன்ற நன்மைகள் எல்லாம் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலிருந்தும் உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும் உன்னுடைய கோபத்திற்கு நான் ஆளாகுவதிலிருந்தும் ஆகிய அனைத்து அம்சங்களிலிருந்தும் நான் பாதுகாப்பில் தேடுகிறேன் என்று ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு தந்திருக்கின்றார்கள். அப்போ பாருங்கள், இந்த நம்ம கவலைகளுக்கெல்லாம் நம்ம நிவாரணமாக இந்த துவாக்கள் இருக்கின்றன. துவாக்களை பார்க்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் நிம்மதிக்காக வேண்டி டூர் போகிறாங்க, சில பேர் நிம்மதிக்காக வேண்டி மது அருந்துகிறாங்க, மது அருந்தி விட்டு அதை தான் சொர்க்கங்கிறான்,
பார்த்தா சாக்கடையில் படுத்து கிடக்கிறான், இருக்குதா இல்லையா? இன்னைக்கு பார்த்தோம்னா பிற மாத்தவங்க பார்த்தா எதுக்காண்டிப்பா குடிக்கிற, எனக்கு கவலைகள் நிறைய இருக்குது, இதை குடித்தா தான் எனக்கு நல்லா இருக்குது. சில பேர் சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கும், இது எதுக்கு அடிக்கிற, இது டென்ஷன் கொஞ்சம் குறையுது, இது அடித்தா தான் டென்ஷன் குறையுது. ஆனால் அவனுக்கு அங்கே வாழ்நாள் கலைஞ்சிட்ருக்குது, அவன் தீமை எழுதப்படுது, அவன் குடிக்க குடிக்க அவனுடைய ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு சிகரெட் அடித்தானே 20 நிமிஷம் அவனுக்கு குறைக்கப்படுதுன்னு ஆய்வில் சொல்கிறான். தண்ணி அடிக்கிறவன் வெள்ளை சட்டையை போட்டு நீட்டாக இருக்கிறான் காலையில், அந்த சாராயத்தை குடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சாக்கடையில் கடந்து புரள்றான், புத்தி பேதழிச்சு போயிடுது. ஆனால் அவன் சொல்கிறான் இதுதான் சொர்க்கம் அப்படிங்கிறான், இதுதான் சொர்க்கம். அப்போது வேறு வேறு வழிகளை தேடுறாங்க. ஆனால் உண்மையான மார்க்கமாகிய இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழி என்ன தெரியுமா? அந்த நிம்மதியை படைச்ச இறைவன்கிட்ட போ, இந்த கவலையை படைச்ச இறைவன்கிட்ட போ, இந்த துக்கத்தை படைச்ச இறைவன்கிட்ட போ. நீக்கக்கூடியவன் அவன் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாராலும் நீக்க முடியாது. அடுத்து இன்னொன்று என்னன்னா, நம்மள்கிட்ட உள்ள பேராசை அதுவும் நம்ம கவலைகளை என்ன செய்யும், நிம்மதி இழக்க செஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நம்மளோட சைக்கிள் தான் இருக்கும், நாம் நினச்சிவோம் ஒரு பைக்கில் போகும்போது சார் நம்ம சைக்கிளை போட மீச்சு நடக்கணும் அந்த வெயிலில், அந்த பைக்கு தான் இன்னும் நல்லா இருக்குமே. வரக்கூடியதான் மனிதன், சாதாரண மனிதன் ஆசையாக இருப்பான். பைக் வச்சுருவனுக்கு என்ன கவலைன்னா, நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோமே, நம்ம ஒரு கார் வாங்கினா அழகாக உள்ளே உட்காந்து போகலாமே, என்ன வெயிலாக இருக்குது, ஏசி போட்டு போகலாமே, மலையில் நலையிறமே, குடும்பத்தை கூப்பிட்டு போகலாமே. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பேராசை இருக்கும். ஒரு சாதாரண வாடகை வீட்டில் இருக்கிறவருக்கு சொந்த வீடு வாங்கின ஆசை இருக்கும், சொந்த வீடு வாங்கக்கூடியவருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கலாம் ஆசை இருக்கும். இப்படியே நம்ம பேராசை நிறைய பேர் பட்டிருப்போம். நபிகள்லாம் சொல்லா சொல்ல நிஜமாக சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு இது, நீங்கள் வந்து ஒரு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் உங்களை விட கீழே உள்ளவங்களை பாருங்கள், இதுவே உங்களுக்கு என்ன செய்யும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரும். நான் 3 வேளை சாப்பிட்றேன்பா, அவன் பசியோடு கிடக்கிறான், இன்றைக்கி பல சிந்தை பார்க்குறோமா இல்லையா? நம்ம அழகான முறையில் நம்ம நோன்பு அடைஞ்சோம், அழகான முறையில் பெருநாள் கொண்டாடணும், அங்கே சஹர் வைக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, இஃப்தார் வைக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, குழந்தைகள் பசியில் அழுது கொண்டு இருக்குது, நம்ம துவா செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், பார்க்குறோமா இல்லையா? நமக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய அருள்கொடையில் தந்தான், ரமலான் மாதத்தில் நம்ம நல்ல முறையில் சாப்பிட்டோம், சஹர் வச்சோம், சஹர் வைக்கிறதுக்கு உணவு இருந்துச்சு, இஃப்தாருக்கு உணவு இருந்துச்சு, பிரியாணி என்ன, சஹர் சாப்பாடு நெய்சோர் என்ன, என்னெல்லாமோ நம்ம சாப்பிட்டோம். ஆனால் அந்த பலஸ்தீனத்தை பார்த்தோம்னா புல்லை திங்கிறாங்க, சாதாரண புல்லை தின்னு தண்ணியை குடிக்கிறாங்க, ஒரு சின்ன பையன் புல்லை தின்னுட்டு இருக்கான் பசி தாங்க முடியாமல். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மனசம் கலங்குதா இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு அல்குடைய உங்களுடைய அல்குடைய நினச்சி பாருங்க, எனக்கு சைக்கிள் இருக்குது அவன் நடந்து போயிட்டு இருக்கான், எனக்கு பைக் இருக்குது அவர் சைக்கிளில் போகிறாரு, எனக்கு அழகான வீடு இருக்குது அவர் வாடகை வீட்டில் இருக்காரு, பாருங்கள் நான் நல்லா இருக்கிறேன் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, நான் நல்லா சாப்பிட்றேன் அவரால் ஒரு ஸ்வீட்டு கூட சாப்பிட முடியாது. இப்படி நம்ம தனக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கும் பொழுது நிம்மதி தானாக வரும். இந்த உலகம் நிரந்தரம் இல்லையே. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறாங்க, போய் பார்த்தாங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, ஒரு சின்ன அறை, அந்த அறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடையை மூடி படுத்துருக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே அந்த ஆடையை எடுத்து கொடுத்துக்கிறாங்க, கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆடை, அந்த ஆடையை தவிர எந்த ஆடையும் இல்லை. அப்படியே உமரையாக பார்க்குறாங்க, ஒரு தோல் ஒரு பதப்படுத்தப்படாத ஒரு தோல் இருக்குது, கொஞ்சம் துளி உரிக்கப்படாத கோதுமை இருக்குது. நபிசா எழுந்திருக்கிறாங்க, அவங்க முதுகுலலாம் அப்படியே அந்த பாயுடைய அச்சு பதிஞ்சு போயிருக்கு, அழுகுறாங்க. அழுகும் பொழுது யா ஹத்தாபுடைய மகனே, எதுக்கு நீங்கள் அழுகுறீங்க? நபிசா கேட்குறாங்க, இல்லை யார சொல்லலா, நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உங்கள் ரூமில் நான் வந்து மலிவான பொருளை தான் நான் பார்க்குறேன், பாரசீகம், இத்தாலி அரசர்களான குசுரு, சீசர் போன்றவர்கள்லாம் கனி வர்க்கத்தில் மிதக்கிறாங்க, அவங்களுக்கு நதிகள்லாம் உல்லாசமாக இருக்கின்றாங்க, நீங்களோ அல்லாஹ்வுடைய தூதர், அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, உங்களுக்கு அறை இப்படி இருக்குதே என்று நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது ஹத்தாபின் புதல்வரே, இந்த உலகத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமையும் இருக்குது என்பது உனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அப்போ தான் உமரையா சொல்கிறாங்க ஆம் என்று அவர்கள் திருப்தி அடைகின்றார்கள். அப்போது நபிசாதன் சொல்கிறாங்க, இன்னொரு அதிசயம் வருது, எப்படின்னா இதே மாதிரி நபிசாதன் அந்த பாயில் படுத்திருக்கும் பொழுது அந்த முதுகெல்லாம் பதிஞ்சிருக்குதா இல்லையா? அப்போ கேட்குறாங்க உமர் வழியெல்லாம் அவத்தாலான்னு அவங்க கேட்குறாங்க, யார சொல்லலா, இதை விட மென்மையான ஒரு பாயை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், யாரை சொல்லலா, உங்களுடைய முதுகெல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இதே வார்த்தையை சொல்கிறாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது,
எனக்கும் இந்த உலகத்துக்குள்ள சம்பந்தம் என்ன தெரியுமா? சரியான வெயில் அடிக்குது, ஒரு பயணி அந்த வெயிலில் போயிட்டு இருக்காரு, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் போய் ஓய்வு எடுத்து விட்டு அங்கேயே தங்குன்னு நினைப்பாரா போவாரா? ஓய்வு எடுத்து விட்டு அவர் போய்விடுவார். இதுதான் இந்த உலகத்துடைய நிலை, இதுதான் இந்த உலகத்தை, இதை போன்றதுதான் இந்த வாழ்க்கை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையில் நாம் நிம்மதி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு என்ன நியமம் செஞ்சுருக்கிறான் அதை நம்ம ஊரும் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்தோம் என்றால் நமக்கு கவலைகள் வராது, நம்ம கடனை வாங்க மாட்டோம். இன்னைக்கு பைக்கு, புது பைக்கு வாங்குறது இஎம்ஐயை வாங்கி கட்டுறாங்க, இஎம்ஐயை வாங்கி கட்டிட்டு அதுக்கு கட்ட முடியாமல் கவலைகள், அதுபோல் வீடு கட்ட வேண்டும் என்ற கவலை, வெளிநாடுகளில் போய் சம்பாதிச்சுட்டு அங்கேயே இருக்கக்கூடியவர்களையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். கடன் அடைக்கணும்னு போகிறாங்க, இன்னைக்கு இந்த கடனை தான் நான் அடைச்சிட்டு வந்துடுவேன், அல்லது நான் ஒரு வீடு, சொந்த வீடு கட்டணும்னு போகிறேன். ஆனால் அப்படி அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து சோதனைகளாக போயிட்டு இருக்குது, அங்கேயே குழந்தை குட்டிகளை விட்டு அங்கே கிடக்க வேண்டிய நிலைமை வருதுதா இல்லையா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்றாங்க, போதும் என்ற மன உள்ளமே உண்மையான செல்வம். நம்ம பெரிய மாளிகைகளை கட்டி வச்சுக்க செல்வம் கிடையாது, போதும் என்ற ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் உண்மையான ஒரு செல்வம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதுபோக மட்டும் இல்லாமல் ஒரு முஸ்லீமை ஒரு முள்ளு குத்துது, அல்லது அவருக்கு துன்பம் ஏற்படுது, மனசு கவலையில் துக்கத்தில் இருக்கிறாரு, இந்த இதில் எது வந்தாலும் சரி, அவனை பாதிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை பாதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அவர் அதிலிருந்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்காமல் இருப்பதில்லை. நம்ம திடீர்னு நம்ம ஒரு துன்பம் நம்மளை தாக்குதுன்னா இதுலேருந்து அல்லாஹு தஆலா நம்ம பாவங்களை அழிக்கிறான்னு அர்த்தம். நம்ம ஒரு நோயில் ஆட்படுறோமா, அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான், எனக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் சிறந்த தரத்துக்காண்டி எனக்கு இந்த நோயை தந்திருக்கிறான் என்று நாம் நிம்மதி கொள்ளணும். அதற்கு என்ன செய்யணும்? ஒரு பெண்மணி வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அவங்க சொல்கிறாங்க, யார சொல்லலா, எனக்கு வந்து அடிக்கடி வலிப்பு நோய் வந்துடுது, வலிப்பு நோய் வந்தால் நான் விழுந்துடுறேன், இதற்காக வேண்டி எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் துவா செய்கிறேன், இதை குணமாகிவிடும், இதை விட நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இல்லை யார சொல்ல, நான் சொர்க்கத்தையும் நான் அடைஞ்சிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த ஆடை மட்டும் விலகாமல் எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு வந்து நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்காக துவா செய்கிறாங்க. நேரமாகி விட்டதால் முடிச்சுக்கிறேன். ஆகவே இந்த பூமியில் எது நடந்தாலும் அது நமக்கு நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் அது பதிவு, அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், இந்த பூமியிலே பூமியிலோ அல்லது உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் அதை உருவாக்குவதற்கு முன்பே நான் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை இருக்காது, இது அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதானது. எனவே நாம் அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ரு செய்து நிம்மதி அடைந்து நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஆக்கிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.